ஹே மிகோஸ் இன்றைக்கி நாங்கள் ஒரு பசுமை புரட்சி அப்படின்ற ஒரு புரட்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த புரட்சி என்ன இந்த புரட்சியினால் நடந்த நன்மைகள் என்ன தீமைகள் என்ன தற்காலத்தில் இந்த புரட்சியோட சம்மந்தப்பட்ட சேப்பாடுகள் என்ன நடந்துகிட்டுருக்கு இதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் புரட்சி முதலாவதாக பசுமை புரட்சி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் பசுமை அப்படின்னாலே க்ரீன் ஏரியா க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ க்ரீன் ஏரியாவாக இருக்கிறது க்ரீன் ஏரியா அப்படின்னு சொன்னால் என்னது அது விவசாயத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இந்த பசுமை புரட்சி அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அறுபது கால பகுதியில் தான் இந்த பசுமை புரட்சி அப்படின்ற விஷயம் வந்து ஆரம்பிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அந்த உச்ச பீக் டைம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த உச்சகட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் கைத்தொழில் புரட்சி இருக்குது ஸோ கைத்தொழில் புரட்சி அப்படின்றது வந்து நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் என்னென்னு சொன்னால் கைத்தொழில்களில் வந்து எல்லா விதமான அப்போ பொறிமுறைகள் அதாவது பொ பொறிகள் வந்து பயன்படுத்தப்பட்டு கைத்தொழில் துறை உற்பத்தி வந்து அதிகளவு முன்னேற்றம் கண்டது வந்து அந்த கைத்தொழில் புரட்சிக்கு பிறகுதான் அந்த கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட காலத்தில் என்ன நடஞ்சி அப்படின்னு சொன்னால் கைத்தொழில் செய்வதற்கான வளங்கள் கூட வர எல்லாருமே அதில் வந்து ரொம்ப லாபம் பார்க்க ஆரம்பித்தாங்க அந்த நேரத்தில் எல்லாரும் அந்த தொழிலுக்கு வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் விவசாயம் சார்ந்த உற்பத்திகள் செய்கிறதுக்கான வளங்களும் ஆக்களும் வந்து குறைவாக இருக்கிறாங்க வளங்கள் அப்படின்னும் போது அதில் முதலீடு செய்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் அதில் வேலை செய்கிற ஆக்களாக இருக்கட்டும் இல்லை அதனூடாக உற்பத்திகளை தொடர்கிற ஆக்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே அதை விட்டு விலகி கைத்தொழில் உற்பத்தியினூடாக கைத்தொழில் உற்பத்திக்கு மாறுறாங்க இப்படி மாறும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் பஞ்சம் அப்படின்ற ஒரு காலப்பகுதி வருது ஸோ பஞ்சம் அப்படின்ற நேரம் உணவுக்கான பஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த கால பகுதியில் உணவு தட்டுப்பாடு அதிகரித்து காணப்படுது இதை நிவர்த்தி செய்யறதுக்காக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சி வருது இந்த புரட்சியில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா கைத்தொழில் துட்பதி கைத்தொழில் புரட்சியில் எப்படி கைத்தொழிலுக்கு தேவையான வளங்கள் அதுகள்லாம் அதிகரிக்கப்பட்டு அதில் புத்தாக்கங்கள்லாம் ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி பசுமை உற்பத்தி அதாவது பசுமை புரட்சி அப்படின்ற இடத்துலையும் இதே மாதிரியான புதிய நுட்பங்கள் புதிய பொறிமுறைகள் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ கைத்தொழில் புரட்சியுடன் விளைவாக அந்த பஞ்சம் வந்து நீக்கப்படுது இதனால் பெரிய பெரிய பொருளாதாரங்கள் சில தண்ணிறைவு அடையுது அதாவது விவசாயத்துறையில் வந்து தண்ணிறைவு அடையுது அந்த நாடுகள் வரிசையில் பார்த்தோம் சொல்லுவோம் நாங்கள் இந்தியா அமெரிக்கா இந்த மாதிரியான நாடுகளை வந்து நாங்கள் தன்னிறைவு கண்ட நாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த விவசாயத்துறையை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னும்போது அந்த பசுமை புரட்சியில் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால் புதிய வகை பேதங்கள் அதாவது புதிய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அதாவது விதைகள் உள்ளீடுகள் அதுகளில் வந்து மாற்றத்தை செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பொறிகளை கண்டுபிடிக்கிறாங்க இப்போ உழவு இயந்திரம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எப்போ வருது அப்படின்னு சொன்னால் இந்த பசுமை புரட்சிக்கு பிறகு தான் இந்த பசுமை புரட்சி காலத்தில் முக்கியமான ஆறு உள்ளீட்டு செயற்பாடுகளை வந்து செய்கிறாங்க முதலாவது வந்து பேதங்களை உருவாக்குதல் அதாவது டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் அதுகளை வந்து உருவாக்குறது அடுத்து வந்து பசலை பாவனை பசலை பாவனை அப்படின்றது வந்து இங்கே தான் வருது இதில் வந்து இயற்கை பசலையும் பாவிக்கிறாங்க செயற்கை பசலைகளும் பாவிக்கிறாங்க அடுத்து வந்து கிருமி அப்படின்ற கிருமி நாசினிகள் தெளிக்கிறது அப்படின்றது வந்து இந்த பசுமை புரட்சிக்கு பின்னான ஒரு மாற்றம் தான் அதே மாதிரி தனிப்பயிற்சிகை அதாவது தனிநபர்கள் வந்து இப்போ வந்து கூட்டாக பயிற்சியாக நபர்களுக்கான வீட்டு தோட்டம் அந்த மாதிரி அமைக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நில சிலருக்கு வந்து நிலங்கள் வழங்குறது இதனூடாக தனிப்பயிற்சிகை தனியார் ஊடான ஒரு பனி பயிற்சிக வந்து எடுத்து நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுக்குறது இதில் வந்து நடந்திருக்கு அதே மாதிரி உயர் ரகமான உள்ளீடுகள் அப்போ எந்த உள்ளீடு வந்து ரொம்ப உயர் ரகமானதோ அந்த மாதிரி உள்ளீடுகளை பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க அஞ்சாவது என்னன்னு சொன்னால் இங்கே வந்து கூடுதலான பொறி பாவனைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு இது வந்து ஆறாவது வந்து நவீன நீர்ப்பாசன முறைகள் ஸோ புதிய நீர்ப்பாசன முறைகள் அந்த குளங்கள் அமைச்சு அதனூடாக நீரை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த ஆறு விஷயங்களும் எப்போ வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பசுமை புரட்சிக்கு பிறகு தான் ஸோ இந்த பசுமை புரட்சியில் இந்த மாதிரியான உள்ளீடுகளை பயன்படுத்தும் போது இதனூடாக வெளியீடுகள் வந்து அதாவது உற்பத்திகள் வந்து அதிகரித்து இந்த பஞ்ச நிலை வந்து குறைவடைஞ்சிச்சு இதே நேரத்தில் விவசாயத்துறை சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகளும் நிறையவே வந்துச்சு அப்படின்றது சொல்லி சொல்கிறேன் அடுத்ததாக இந்த பசுமை புரட்சின்ற நன்மைகள் இந்த பசுமை புரட்சின்ற நன்மைகள் அப்படின்னு எடுக்கும்போது சிறிய அளவு நிலத்தை கொண்டு பாரிய அளவிலான உற்பத்திகள் வந்து செய்யக்கூடிய வசதி ஏற்பட்டுச்சு அதே மாதிரியான தொடர் தேர்ச்சியான உற்பத்திகள் இப்போது ஒரு கால இதுக்கு தான் இதை உற்பத்தி செய்யலாம் அப்படின்றத விட்டுட்டு தொடர் தேர்ச்சியான உற்பத்திகளை வந்து செய்யக்கூடியதாக இருந்துச்சு அதே நேரத்தில் இயந்திர பாவனை அதாவது பொறிகளுண்ட பாவனைகள் இதெல்லாம் வந்ததினால உடல் உழைப்பு அப்படின்றது வந்து குறவடைஞ்சு ரொம்ப எஃபிஷியான உற்பத்தி திறன் கூடிய பயிர்களை வந்து எங்களால் பயிரிடக்கூடியதாக இருந்துச்சு சனத்தொகை பெருக்கத்துடன் கூடிய ஒரு உற்பத்தியும் வந்து அதிகரித்ததுனால எல்லாருக்குமான தேவையான உணவை வந்து வழங்கக்கூடிய வசதிகள் வந்து இந்த கைத்தொழில் புரட்சியினூடாக ஏற்படுது ஸோ நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுகளை தான் நாங்கள் சொல்லலாம் தீமைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது ஸோ இந்த தீமைகள் அப்படின்றது நேரம் முதலாவதாக என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் கிருமி நாசினிகள் பயன்படுத்துது கிருமி பயன்படுத்தப்படும்போது இயற்கையான எதிர்ப்பு சக்தி அந்த தாவரத்துக்கு அந்த பயிருக்குள்ள இயற்கையான எதிர்ப்பு சக்தி வந்து அதே மாதிரி பசலை பசலை சொல்லி அந்த போட்டால் இவ்வளோ தூரம் வளர முடியும் அப்படின்ற ஒரு மையத்தை வந்து தானாவே நாங்கள் உருவாக்கி கொடுக்கறதா இருக்கும் அந்த சூழ்நிலையை நாங்களே உருவாக்கி கொடுக்கறதா அந்த தாவரங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து நிலம் பார்க்கும்போது தொடர்ந்து அதில் வந்து பயிற்சியை செஞ்சு ே இருக்கும்போது அதில் வார அதோட உற்பத்தி திறன் அது எவ்வளோ தூரம் முன்ன காலத்தில் எவ்வளோ விவசாயம் செஞ்சு எவ்வளோ வெளியீடுகளை வந்து தரமானதாக கொடுக்க முடிஞ்சோ அந்த மாதிரியான ஒரு உற்பத்தி திறன் வந்து அந்த தரைக்கு அந்த நிலத்துக்கு வந்து அந்த மண்ணுக்கு இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பொறிகள் அதெல்லாம் பயன்படுத்துறதுனால வேலை வாய்ப்புகள் அதுவும் வந்து இழக்கப்படுது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நாங்கள் வந்து ஆர்கானிக் ஆர்கானிக்னு இப்போ சொல்லி இப்போ எல்லாமே தேடுறோம் சரியா அந்த ஆர்கானிக் அப்படின்ற விஷயம் வந்து இல்லாமலே போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் சூழல் இந்த கிருமி நாசினி அதுகளெலாம் நாங்கள் வந்து பழக்கப்படுத்தும் போது அதெல்லாம் பயன்படுத்தும்போது சூழலுக்கு வந்து மிக தீமையான விஷயங்கள் நடக்குது சூழலுக்கு மட்டும் இல்லாமல் சுகாதார ரீதியாக மக்களுக்கும் சரி மிருகங்களுக்கும் சரி அதை சாப்பிட்டு வளர்கிற மிருகங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே சுகாதார ரீதியான பிரச்சனைகள் வருது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் அட்டாக் சொல்லி இப்போ கிட்டத்தில் நாங்கள் இந்தியாவில் வந்து கேள்விப்பட்டிருந்தோம் பெருமளவு வெட்டுக்கிளிகள் வந்து பயிர்களை வந்து சேதம் செய்து அப்படின்னு சொல்லி அப்ப அந்த மாதிரியான பாரிய அளவிலான பிராணிகள் அல்லது பூச்சி இனங்கள் அதுகளில் படையெடுப்பு வந்து இந்த பசுமை புரட்சிக்கு பிறகுதான் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் இது தீமைகள் ஸோ பொதுவாக பசுமை புரட்சி அப்படின்ற நேரம் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்டுட அரைவாசி பகுதியில் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும் மற்றபடி அதில் வந்து என்னென்ன உள்ளீடுகள் பயன்படுத்தினாங்க என்னென்ன பொறிமுறைகள் பயன்படுத்தினாங்க அடுத்தது அது நன்மை தீமைகள் இப்போ நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நிறைய ஆராய்ச்சி நிலையங்கள் அதுக்கெல்லாம் இருக்குது இந்த ஆராய்ச்சி நிலையங்கள் எல்லாத்துக்குமே முக் மூல காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் இந்த பசுமை புரட்சி தான் அந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இன்றளவும் நாங்கள் வந்து எவ்வாறான விதைகளை வந்து விதைக்கலாம் எவ்வாறான அறுவடைகளை எந்த காலப்பகுதியில் செய்யலாம் அந்த நிலம் அதுக்கு பொருத்தமானதாக அந்த நிலத்தை எப்படி பதப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த ஆராய்ச்சி நிலையங்கள் சொல்லுது ஆராய்ச்சி நிலையங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெல் ஆராய்ச்சி நிலையம் இலங்கையில் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் தொலைக்கோட்டை போம்பு அம்மந்தளம் தொட்டை இந்த மூன்று இடங்கள்ல தான் நெல் ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது அடுத்து வந்து பூங்கன்றுகள் ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்ணுருவ ஹொரண சீத்தாலிய பண்டரவலை இங்கே தான் பூம்பயி பயிற்சிகை அதாவது பூக்களுக்கான பயிற்சிகளுக்கான ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது இது வந்து கண்டி நுரலிய அடுத்து வந்து பண்டாரவழசி தேலிய அப்படின்றது வந்து நுரலியலை களப்பயிர்கள் அப்படின்றது வந்து மகா இழுப்பல்லம்மை அப்படின்ற ஒரு இடத்துல தான் அதுக்கான ஆராய்ச்சி நிலையம் இருக்குது தேயிலை ஆராய்ச்சி நிலையங்கள் வந்து தலவாக்கில ரத்னப்புற கேண்டி அடுத்து ரப்பர் அப்படின்ற நேரம் வந்து அகலவத்தையில் இதுக்கான ஆராய்ச்சி நிலையம் இருக்குது தென்னி பயிற்சிகளுக்கான ஆராய்ச்சி நிலையம் வந்து லுணுவிழை அப்படின்ற இடத்துல இருக்குது கருவா பயிற்சிகைக்கான ஆராய்ச்சி நிலையம் கம்புருபிட்டிய அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது ஏற்றுமதி தொடர்பான விவசாய பயிர்களை ஆராய்ச்சி செய்கிற நிலையம் வந்து மாத்தலையில் இருக்குது கரும்பு தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிற இடம் வந்து உடவலுவ அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஸோ இதுதான் ஆராய்ச்சி நிலையங்கள் இது அவ்வளோ பசுமை புரட்சி தொடர்பாக நமக்கு தெரிந்திருந்தால் போதுமானது இது தொடர்பான மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வந்து அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் வணக்கம்